நாம் சாந்தோக்கிய உபநிஷத்தில் 7வது அத்தியாயத்தில் பூமவித்யா என்கின்ற தலைப்பில் நாரதருக்கு எப்படிப்பட்ட உபதேசம் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சனத்குமார் சொல்கிறார், பிரம்மத்தை அடைவதற்கு சாகச்சந்திர நியாயம் என்ற முறையிலே பிரம்மத்தை சுட்டி காட்டுவதற்கு இதுதான் பிரம்மம் இதுதான் பிரம்மம் என்று ஒரு 15 தலைப்பில் பேசுகிறார். பேசி முடித்த பிறகு இது பிரம்மம் அல்ல, இதுக்கு மேலே ஒன்றும் சென்று இருக்குது, அதுதான் பிரம்மம் என்று சொல்கிறார். இதுவே பிரம்மம் என்று நீ நினைத்து கொண்டாலும் சரி என்று சொல்கிறார். இருந்தால் நாரதருக்கு மன திருப்தி இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது பிரம்ம தன்மைக்கு இருக்கிறதா என்று அவர் கேட்கும்போது இருக்கிறது என்று சொல்கிறார். அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கள்னு சொல்கிறார். இவ்வாறு ஆரம்பத்தில் விஷயம்தான் பிரம்மங்கிறார். விஷயம்னா நம்ம கண் மூலம் காது மூலம் கேட்கின்றதெல்லாம் விஷயங்கள், உலகமே விஷயம் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். இந்த உலகத்தை நாமரூபமான உலகத்தையே நீ பிரம்மம் என்று நினை அப்படிங்கிறாரு. அப்போது இந்த உலகத்தை காட்டிலும் பிரம்மம் இப்படியா இருக்கும் உலகம், அப்போ நான் வேறு தனியாக இருக்கனே அப்படின்னு போகும்போது, மகனே இந்த உலகம் பிரம்மம் என்று நீ புரிந்து கொண்டாலும் பிரம்மம்தான், நீ அதைவிட பிரம்மத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றை கேட்டேன் என்றால் உன்னுடைய வாக்கு தான் பிரம்மம்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, வாக்குனால தான் நம்ம எல்லாத்தையுமே நாமரூபங்களையும் சொல்லுகிறோம் பேசுகிறோம் புரிந்து கொள்கிறோம். நாமரூபங்களை கண் முதலானது விளங்கலாம், ஆனால் வாக்குத்தான் நாமரூபகத்தை புரிந்து கொள்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ வாக்கையே நான் வந்து பிரம்மமாக நினைக்கலாமா? தாராளமாக நினைக்கலாம், ஆனால் வாக்குக்கு மேலே நிறைய பொருள் இருக்கிற மாதிரி தெரியுதே, இன்னும் பிரம்மம் இதுக்கு மேலே சூக்ஷ்மமானது ஏதாவது பிரம்மமாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, வாக்கையே மனம்தான் தூண்டி பேச வைக்கிறது, மனதை நீ பிரம்மமாக நினை என்று சொல்கிறார். அப்புறம் மனம் கூட பிரம்மம் அல்ல, மனதிற்கும் சூக்ஷ்மமான சங்கல்பம் என்று சொல்லுகின்ற செய்யலாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு சங்கல்பம், அதுதான் ஒருவனை செயல்படுத்த வைக்கிறது, விஷயங்களை அணுகி வைக்கிறது, பேச வைக்கிறது, உணர வைக்கிறது. எனவே சங்கல்பத்தை பிரம்மம் என்று சொல்லலாம். குரு பகவான் சங்கல்பத்திற்கும் காட்டிலும் நுட்பமான பிரம்ம தத்துவம் இருக்க முடியுமா என்றால் சித்தம் என்று நினைக்க சொல்கிறார். சித்தம் தான் நினைவுகள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உன்னுடைய சித்தம் தான் இந்த அறிவை எல்லாம் ப்ராசஸ் பண்ணி திங்க் பண்ணி உன்னை வந்து சிந்திக்க வைக்கிறது என்று சொல்கிறார். அதையும் காட்டிலும் அப்படின்னு கேட்கும்போது தியானம் என்கிறான் சொல்கிறார். தியானத்தை காட்டிலும் விஞ்ஞானம் என்று சொன்னார், விஞ்ஞானத்தை காட்டிலும் பலம் என்று சொன்னார். இவ்வாறு 8வது படிநிலை வரை பார்த்தோம். அதுக்கப்புறம் பலம் அதைவிட நுட்பமான இது என்னன்னு கேட்டால், பலத்தை தருவதே உணவு தான் அன்னம்ங்கிறாரு. அதைவிட பிரம்மம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும், இது பிரம்மம் போல தெரியலையே அப்படின்னா, இதற்கும் ஒரு பிரம்ம தத்துவம் இருக்கிறது, இதையும் சூட்டுமமான ஒன்று இருக்கிறது, அது நீர் என்று சொல்கிறார். நீரால் தான் உலகம் நனைகிறது, நீரால் தான் தாவரங்கள் வளர்கின்றன, தாவரங்கள் தான் நமக்கு உணவை தருகின்றன, எனவே நீர் பிரம்மம் என்கிறார். இதுவரை நீங்கள் பல பிரம்மத்தை சொன்னீங்க, அதெல்லாம் பிரம்மத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் மாதிரி தெரியுது, முற்ற முடிவாக இதுதான் பிரம்மம் இதற்கு மேலே நான் கேட்கக்கூடாது என்று இருக்குதான இருக்கிறது, அது தேஜஸ்ன்னு சொல்கிறார். அந்த தேஜஸ் அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இனி தேஜஸ்க்கு பிறகு அவர் வந்து ஆகாசம்னு ஒன்று நுட்பமானது சொல்வார், அதை காட்டிலும் நுட்பமானது ஞாபகம் என்பார், அதை காட்டிலும் ஆசை என்று சொல்வார். 15வது படிநிலையில் பிராணன் என்று முடிப்பார். அதற்குமே நாரதர் நன்றாக புரிந்து கொள்கிறார், இதற்கும் சூட்சமமாக ஒன்றும் இருக்க முடியாது, இதுதான் பிரம்மம் என்று அவர் புரிந்து கொள்கிறார். அப்பொழுது இன்னும் 5 தத்துவங்களை விளக்கி பூம வித்யா என்ற பெயர் தந்து பிரம்மத்தை முழுவதுமாக விளக்கின்றதை இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். 11வது படிநிலையாக தேஜஸ் என்பதை எப்படி சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசிக்கிறார் என்று பார்ப்போம். நிச்சயமாக தேஜஸானது நீரை விட மேலானது, சூக்ஷ்மமானது, உண்மையானது, பயன் தருவது, வியாபிப்பது என்றெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது தேஜஸ் என்பது நீரை காட்டிலும் நுட்பம் என்று, அது எப்படி? அந்த தேஜஸானது அதுவே ஆகாயத்தில் இருக்கின்ற காற்றை, சூரியன் வந்து தேஜஸ், அது வெப்பம், அது பூமியில் இருக்கக்கூடிய காற்றை வெப்பப்படுத்துகிறது, வெப்பமாக்கி அதன் மூலம் இந்த ஆகாயமும் நமக்கு வெப்பமாக தெரிகிறது, வாயும் ஆக்ருஹிய என்று சொல்கிறார்.
ஆக்ரிஹி என்றால் வெப்பமாக்கி, தேஜோவாவ பூய என்றால் தேஜஸை விட தேஜஸ்தான் மேலானது என்று சொல்கிறார். ஆகாசத்தை வெப்பமாக்கி வைக்கும் பொழுது மக்கள் சொல்கிறாங்க, ஏன் இப்படி வந்து ஒரே வெப்பமாக இருக்குது, ரொம்ப உஷ்ணமாக இருக்கே, தகிக்கிறதே என்று சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சொன்னாங்க, இப்படி தான் காற்று வராமல் இந்த வெப்பமாக இருந்ததுன்னா மழை வரும், எப்போ வந்து இவ்வளோ வெப்பம் இருக்குதுன்னா கரெக்டாக நைட்டு மழை வரும் என்று சொல்வார்கள். எனவே நீரை விட சக்தி வாய்ந்தது, நுட்பமானது, பலம் மிக்கது தேஜஸாக தான் இருக்க முடியும். அதனால் தேஜஸ் தான் மழையே வர வைக்கிறது, காற்றை சூடுபடுத்தி. எனவே நீருக்கும் அது சூட்சுமமானது என்று அக்னியை சொல்கிறார். தேஜஸ்னா அக்னி. தன்னை முதலில் இந்த தேஜஸானது தன்னை காட்டுகிறது, காட்டி வெப்பமாக காட்டி அதிலிருந்து இடி முழக்கம் வடிவதில் அது வெளிப்படுகிறது. மின்னலாக தோன்றி மேலும் கீழமாக குறுக்கு நெடுக்குமாக அந்த தேஜஸ் பரவுகிறது, தன் அடையாளங்களை இப்படி காட்டுகிறது. ஆகவே மக்கள் மின்னுகிறது பார், இடி இடிக்கிறது பார், மழை வர போகிறது, இதோட மந்திரத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன், அந்த மந்திரத்தில் இவ்வாறு இருக்கிறது. இவ்வாறு தேஜஸ் முதலில் அவிதம் தன்னை அடையாளம் காட்டி பிறகு நீராக மாறி தண்ணீர் நீரை உற்பத்தி செய்கிறது. எனவே தேஜஸை நீ பிரம்மமாக தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்புறம் எவர் இந்த மாதிரி தேஜஸை, அக்னியை, சூரியனை பிரம்மம் என்று உபாசிக்கிறாரோ அவர் நிச்சயம் அந்த ஒளி உண்ட வலை, அந்த சூரியன் இருக்கும் வலை, அவர் செழிப்பாக வாழ்வார். அவர் செழிப்பான இருளற்ற பிரகாசமான, ஏன்னா தேஜஸ் இல்லையா, இருளற்ற பிரகாசமான உலகை அடைவார் என்று சொல்கிறார். இது வந்து தேவலோகம். தேவலோகத்தில் எப்பவுமே இரவு பகல் கிடையாது, எப்பொழுதுமே பிரகாசமாக தான் இருக்கும். பூமியில் தான் இரவு பகல் இருக்கு, நரகத்தில் இரவு தவிர ஒன்றுமே இல்லை, எப்பொழுதுமே பகலே கிடையாது. கும்மி இருட்டில் தான் எல்லாம் நடக்கும். பூமியில் இரவும் பகலும் கலந்தது. தேவலோகத்தில் சொர்க்கலோகத்துக்கு சென்றவர்களெல்லாம் அங்கே எப்பொழுதும் ஒளி ரூபமாக கண் கூசாத ஒளியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறு இந்த சனத்குமாரை சொல்கிறார், செழிப்பான இருளற்ற பிரகாசமான உலக அடைகிறார். எவர் தேஜஸை பிரம்மமாக உபாசிக்கிறாரோ அவர் எத்தனை அளவு தேஜஸ் வியாபிக்குமோ, ஒளி எங்கெல்லாம் பரவுமோ அந்த அளவுக்கு அத்தனை காலம் அவர் வாழ்வார். பகவானே, இந்த தேஜஸை விட மேலானது ஒன்று இருக்குமா? இதுவரைக்கும் நிறைய சொல்லிட்டீங்களே, எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. உண்டு, தேஜஸை விட மேலானது உண்டு, அப்படியானால் எனக்கு அதை கூறி அருள வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இப்பொழுது சங்கரனுடைய விளக்கம், தேஜஸ் ஆகாசத்தை வாயுவை சூடாக்கி தகிக்கிறது. இதனால் மழை பொழியும் முன் காற்று வெப்பமடைவதை உணர்ந்து மக்கள் இப்பொழுது இடி இடிக்கிறது, மின்னல் மின்னும், கோடை காலத்தில் இந்த வெப்பத்தில் மழை வரும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதிலிருந்தே உனக்கு அனுபவத்தில் தெரிந்து கொள், மழை என்ற நீருக்கு காரணமாக தேஜஸ் தான் இருக்கிறது. சிருஷ்டியில் நீருக்கு முன் தேஜஸ் சத்துவம் உள்ளது என்பதை காட்டுவதே உபநிஷத்தின் நோக்கம். இதெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்கெல்லாம் பார்க்க வேண்டாம். நீருக்கு முன்னாடி தோன்றிய தத்துவம் இது நம்முடைய தேஜஸாகத்தான் இருக்கும் என்று நம்ம புரிய வைக்கணும். ஏன்னா சிருஷ்டி கிரமத்தில் அப்படி தான் சொல்லிச்சு, தேஜஸ் நீர் அப்புறம் அன்னம்ங்கிற நிலம். தேஜஸை உபாசிப்பதன் பலம் இருளற்ற உலகில் செழிப்புடன் வாழ்வார்கள். இந்த அனுகூலங்கள் தேஜஸின் அளவு மட்டுமே, அதுக்கு மேலே போகாது. இதற்கு மேலான உலகம் உள்ளதா என்று நாரதர் கேட்கிறார். சனத்குமார் விளக்குகிறார், பூம வித்யாவில் பிரம்ம பிராப்தியின் தலைப்பில் 11 படிநிலை பார்க்கிறோம். கண்டம் 12, இங்கே 112 12, 11 படிநிலை ஆகாசம். சனத்குமார் கூறுகிறார், நாரதா, நிச்சயமாக தேஜஸை விட ஆகாசம்தான் மேலானது. ஆகாசம் வாவ பூயக என்று அங்கு வரும். சூரியன் சந்திரன் இரண்டும், மின்னல் நட்சத்திரம் அக்னி ஆகியவையும், இந்த எல்லாம் பாருங்கள், சூரியன் ஒளி மின்றது, சந்திரனும் இரவில் ஒளி தருவது, மின்னல் சுய ஒளி உடையது, நட்சத்திரம் ஒளிந்து கொண்டிருக்கும், அக்னி வெளிச்சம், இதெல்லாம் தேஜஸ்க்கு உண்டான சில அடையாளங்கள். இங்கெல்லாம் எங்கே இருக்குது? ஆகாசத்தில் தானே இருக்குது. அப்போ ஆகாசம் இந்தவற்றை உள்ளே என்னை வைத்து கொண்டிருப்பதனால ஆகாசம் உண்மையான இதை விட மேலானதாக தான் இருக்க முடியும், அதை நம்பி இது இருக்கிறது. ஆகாச மார்க்கமாகவே ஒருவர் இப்போ ஆகாசத்தை புகழ்ந்து சொல்கிறார்,
ஒருவர் பேசினா இன்னொருக்கு கேட்கணும்னா நடுவில் இடைவெளி இருக்கணும். இடைவெளி என்னன்னாக்கா சப்தம் கூட போக முடியாது. ஆகாச மார்க்கமாகவே ஒருவர் ஒருவரை அழைக்கிறார், ஆகாசமாகவே ஒருவர் கேட்கிறார். காதில் ஆகாசம் இருக்கிறதுனால தான் சப்தம் உள்ளே போகுது. இது காது ஒரு இடைவெளி இல்லாமல் கடினமான செங்கல் மாதிரியோ கருங்கல் களிமண் மாதிரி இருந்ததுன்னா அங்கே சப்தம் யார் கேட்க முடியும்? இப்போ காற்று அல்லது சப்தம் பரவுவதற்கு ஆகாயம் முக்கியமாக இருக்கிறது. வாயில் தான் சப்தம் பரவுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வாயு இருக்கிறதுக்கு ஆகாசம் தான் இடம் கொடுக்குது. எனவே ஆகாசம் சப்தத்துக்கு அடையாளம் என்று சொல்வார்கள். ஆகாய மார்க்கமாகவே பதிலும் ஒருத்தர் சொல்லுகிறார், ஆகாசத்தில் தான் எல்லாரும் மகிழ்கிறான். ஏன்னா ஒரு இடம் இருந்தால் தான் மகிழ முடியும். இப்போ உயிரினங்களெல்லாம் இந்த ஆகாசத்தில் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறது. ஆகாசே ரமதே, ஆகாசத்தில் தான் ரமதே என்றால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ந ரமதே, துன்பப்படுவதும் ஆகாசத்தை தான் படுறான். எதுவும் எல்லாமே இதுக்குள்ளே தான் நடக்குது என்று சொல்கிறார். ஆகாசத்தும் எல்லாத்தும் அவகாசம் தருகிறது. அவகாச பிரதாத்ரு ஆகாஷக என்று சங்கரர் சொல்லுவார். எல்லாவற்றுக்கும் அவகாசம் தருகிறது. இந்த பிரபஞ்சமே ஆகாசத்திற்குள்ளே இருக்கிறது. எனவே ஆகாசம்தான் பிரம்மத்திற்கு மிக நெருக்கமானது. எல்லாம் ஆகாசத்தில் தான் பிறக்கின்றன, ஆகாசத்தில் தான் வளர்கின்றன, ஆகாசத்தையே மறைகின்றன. எனவே ஆகாசத்தை நீ பிரம்மம் என்று தியானம் செய். எவர் ஆகாசத்தை பிரம்மம் என்று தியானிக்கிறாரோ அவர் விஸ்திரமான உலகில் இடப்பற்றாக்குறையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நெருக்கடியான நியூயார்க் போன்ற சிட்டியோ அல்லது சென்னை போன்ற இடங்களிலோ பெங்களூர் போன்ற இடங்களிலோ மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவுரங்கள நலம் கிடைக்க கூட கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த உபாசனை விஸ்தாரமான இடத்துல இருப்பான். ஒளி பொருந்திய பிரகாசவதோ, ஏன்னா ஆகாசம் என்றாலே பிரகாசம்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு புலியந்த இடத்துல இருப்பான். நெருக்கடி இல்லாத அசம்பாதான் அந்த பேர், நெருக்கடி இல்லாத பரந்த உலகை அடைகிறார் என்று மந்திரம் சொல்கிறது. ஆகாசத்தை பிரம்மம் என உபாசிவர் ஆகாயமளவுக்கு வியாபகமாக விருப்பப்படி இருப்பார். மறுபடியும் நான் அதை கேட்குறேன், பகவானே ஆகாசத்தை விட காரணமான வியாபகம் மிக்க சூக்ஷ்மமான பலன் தரக்கூடிய உண்மையானது இருக்குமா என்று கேட்கிறார். உண்டு, அதை எனக்கு கூறும் என்று கேட்கிறார். ஆகாசம் இனம் தருகிறது. பேச்சு பிரதி பேச்சு பிரதிபலிப்பு எல்லாமே ஆகாசம். இன்பத் துன்பத்திற்கு இதுவே இடம், வளர்ச்சி தேவுக்கும் இதான் இடம் தருகிறது. இதுவே பிரம்மத்திற்கு அருகில் உள்ளது என்பதை நாரதர் உபாசித்து மேலும் அறிந்து கொள்ள விரும்பினார். இதுவரை நாம் ஆகாசத்தை பார்த்தோம். அடுத்து என்ன என்று இனிமேல் பார்ப்போம். 13 படிநிலை, ஆகாசத்தையும் காட்டிலும் நுட்பமானது ஞாபகம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இதையும் நாம் பார்ப்போம். சனத்குமார் கூறுகிறார், நாரதா, நிச்சயமாக நினைவு சக்தி என்பது ஆகாசத்தை காட்டிலும் மேலானது. நமக்கு என்ன திடீர்னு ஆகாசத்திலேருந்து நினைவுக்கு எங்கே போனார் அப்படின்றது மாதிரி இருக்குது. அதை சங்கரர் விளக்குவார். ஸ்மரோ வாவ ஆகாசாத் பூயக. ஸ்மரோ என்றால் ஸ்மரணம், நினைவு. வாவ நிச்சயமாக, ஆகாசாத் ஆகாசத்தை காட்டிலும் மிக மேலானது. பலர் ஓரிடத்தில் கூடியிருந்தாலும் அது பேர் ஆசிரன், அவர்களிடத்தில் நினைவில்லாவிட்டால் ஸ்மரந்தோ நைவ எதையும் கேட்பதில்லை. இப்போது ஒரு வகுப்பறையில் டீச்சர் எதாவது சொல்லிக் கொடுக்குறார், மாணவர்களுக்கு நேற்று நடந்த பாடம் எதுவுமே நினைவில்லைன்னா இன்றைக்கி அவர் பேசுறது கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி இருக்கும். என்ன தான் பேசிகிட்ருக்கிறாருன்னு தெரியலையே, ஒரு நினைவும் இல்லையே. நினைவு இருந்ததுன்னா ஓ இதை தான் பேசிகிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பேசுவதும் அறிவதும் வாழ்வதும் நினைவுகளால் தான் என்று அவர் சொல்கிறார். ஒருவன் நினைவில்லைவிட்டால், நினைவு இல்லாவிட்டால் சிந்திக்க முடியாதது. அறியாததை அறிவதில்லை. எனக்கு இது தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை கூட அவனுக்கு நினைவுலேருந்து தான் வருது. எனக்கு இதை பற்றி தெரியாதேங்கிற நினச்சி பார்க்குறான். அவர்களுக்கு நினைவு இருந்து விட்டால் நிச்சயமாக கேட்பார்கள், சிந்திப்பார்கள், அறிவார்கள். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அந்த கரணம் என்ற உள்ளத்திலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4 சொல்வதை கேட்டிருப்பீங்க. இல்லை, சித்தம் என்பதுதான் நினைவு சக்தி, மனம் என்பது உணர்வது, புத்தி என்பது அறிவது. அறிவும் உணர்வும் உனக்கு இருந்தாலும் அதை நினைவில் வைத்து கொண்டால்தான் அடுத்ததை நீ உணர முடியும், அடுத்ததை நீ அறிய முடியும். நான் கொடுக்குற ஒரு பொருளை நீ உணர்கிறாய், ஆனால் எது என்று தெரியணும்னா உனக்கு அறிவு வேணும், அதுக்கு நினைவு வேணும். அந்த நினைவு இல்லைன்னு சொன்னால் நான் கொடுக்குற பொருளை அப்பப்போ நீ புதுசாக பார்ப்பேன்,
ஒருவருக்கு நினைவு இல்லை என்றால் இது மாம்பழம்னு அவருக்கு தெரியாது. மாம்பழம் தானே கொடுங்க கொடுங்க நான் சாப்பிடுவேன் அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருனா நினைவு இருந்து தான் சொல்கிறார். அவருக்கு நினைவே இல்லைன்னு சொன்னால் ஒரு மிருகம் மாதிரி அதை அப்பப்போ உண்டு விட்டு அப்பயே மறந்துடும், கேட்டதை மறந்துடும், அறிந்ததை மறந்துடும், உணர்ந்ததை மறந்துடும், நான் யார் என்பதை மறந்துடும், என் உறவினர்கள் யார் என்பது மறந்துடும், என் வீடு வாசல் எதுன்னு தெரியாது, படித்த படிப்பு இருக்காது, எதுவுமே அவனுக்கு இருக்காது. எனவே நினைவு ஸ்மரணம் என்பது தான் மிக மிக முக்கியம். ஸ்மரணம் இருப்பவன் தான் சிந்திக்கிறான். நினைவு இருந்தால்தான் ஒருவன் தன் மகன் பசு முதலானவற்றை அடையாளம் காண்கிறான். எனவே நினைவையே பிரம்மம் என நினை. இது மட்டும் இல்லைன்னா இந்த ஆகாசம் இருந்தாலும் அக்னி இருந்தாலும் நிலம் இருந்தாலும் அன்னம் இருந்தாலும் பலம் இருந்தாலும் விஞ்ஞானம் இருந்தாலும் சித்தம் இருந்தாலும் சங்கல்பம் இருந்தாலும் மனம் இருந்தாலும் விஷயங்கள் இருந்தாலும் இந்த 15 படிகளுமே நினைவில் தாண்டா இருக்கிறது. நினைவு தான் பிரம்மத்திற்கு, ஆகாசமே நினைவில் தான் இருக்குது. எவர் நினைவே பிரம்மம் என தியானிக்கிறாரோ அவர் நினைவு செல்லும் எல்லை வரை விருப்பப்படி வாழ்வார். அவர் எங்கெல்லாம் என்ன எண்ணம் இருக்குதோ அது வரைக்கும் செல்வார். பகவானே, நினைவை விட மேலானது உண்டா? நினைவை விட மேலானது உண்டு. பகவானே அதை எனக்கு கூற வேண்டும். மறுபடியும் விளக்கத்தை பார்ப்போம். நினைவில்லாமல் மனமோ புத்தியோ நமக்கு பயன்படாது. அதான் உங்களுக்கு விளக்குனேன். புலன்கள் உலகை உணர்ந்தாலும் உணர்ந்ததை அறிந்த அறிவு இருக்காது. அறிந்ததை நினைவில்னா அறிவும் நிலைக்காது. அனைத்தையும் உள்ளடக்கிய ஆகாசத்தையும் நினைவுதான் உள் வைத்திருக்கிறது. எனவே நினைவே மேலானது. அதோடு மேலானது என்ன என்று பார்த்தால் ஆசை என்று அவர் சொல்கிறார். ஆசைக்கும் நினைவுக்கும் என்ன சம்பந்தம்? இதைவிட மேலானது என்னவா என்பதை அடுத்த வகுப்பில் நாம்